இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சிகர விடுதலை வீரர் ஹேமச்சந்திர கனுங்கோதாஸ் அவர்களை நினைவு கூறுவோம். மேற்கு வங்கத்தில் மிதுனாபூர் மாவட்டத்தில் 1871 ஜூன் மாதம் 12 பிறந்தார். அவர் 1908 நடந்த அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்தர் அவர்களுடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட முதன்மை குற்றவாளி ஆவார். கல்கத்தா கொடியை உருவாக்கியவர்களில் அவரும் ஒருவர். அந்த கொடியை அடிப்படையாக வைத்துதான் ஜெர்மனியின் ஸ்டட்காட்டில் 1907 ஆகஸ்ட் மாதம் 22 நடந்த சர்வதேச சோசியலிச மாநாட்டில் பிகாஜி காமா அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் கொடியை உருவாக்கினார். நெருங்கிய சகாவான பரீந்திரகுமார் கோஷ், அரவிந்தர் ஆகியோருடன் இரகசிய வெடிகுண்டு தொழிற்சாலையை உருவாக்குவதில் ஹேமச்சந்திர கனுங்கோ கருவியாக செயல்பட்டார். பாரிஸில் வசித்த ரஷ்ய அகதிகளிடமிருந்து வெடிகுண்டு உருவாக்கும் கலையை கற்றுக்கொள்ள கனுங்கோ பாரிஸ் சென்றார். இந்த பயணத்திற்காக கல்கத்தாவில் இருந்த தனது சொந்த வீட்டை அவர் விற்றார். 1906 இறுதியில் அவர் மார்ஷல் சென்றடைந்தார். அங்கே சில மாதங்கள் தங்கியிருந்து சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் புரட்சிகர வீரர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். இறுதியாக ஹேமச்சந்திர கனுங்கோ பாரிஸில் வேதியியல் படித்தபோது இதில் உதவி செய்ய ஒரு பேக்கரை கண்டுபிடித்தார். 1908 அவர் இந்தியாவிற்கு திரும்பினார். திரும்பும் போது ஒரு பெட்டி நிறைய வெடிகுண்டு தயாரிப்பது பற்றிய தகவல்கள் அடங்கிய நூல்களுடன் வந்து இறங்கினார். அதில் முக்கியமான நூல் ரஷ்ய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட 70 கொண்ட வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி என்பது பற்றிய நூலாகும். மற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அவர் வெடிகுண்டு செய்யும் கலையை கற்பிக்க தொடங்கினார். கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள மானிக்டோலாவில் இரகசிய வெடிகுண்டு தொழிற்சாலையை அவர் திறந்தார். அதன் நிறுவன உறுப்பினர்களாக அரவிந்தர், அவரது சகோதரர் பரீந்திரகுமார் கோஷ் ஆகியோர் அமைந்தனர். முசாஃபர்பூரில் கிங்ஸ்போர்ட் என்கிற பிரிட்டிஷ் அலுவலரை கொள்வதற்காக 2 தற்கொலைப்படை வீரர்கள் அனுப்பப்பட்டனர். எனினும் அவர்கள் வெடிகுண்டை தவறாக வீசினர். பிரிட்டிஷ் போலீசார் பிடிப்பதற்கு முன்னால் பிரபுல்ல சாகி தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் மற்றொரு விடுதலை போராட்ட வீரரான குதிராம் போஸ் அவர்கள் உயிருடன் பிடிபட்டு விட்டார். இந்த சம்பவத்தின் விளைவாக ஹேமச்சந்திராவால் தொடங்கப்பட்ட இந்த வெடிகுண்டு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் மூடப்பட்டது. அநேகமாக எல்லா உறுப்பினர்களும் மிக குறைந்த காலத்திலேயே கைது செய்யப்பட்டு விட்டனர். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அவருக்கு இருந்த தொடர்பு காரணமாக ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டு அந்தமான் சிறைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். எனினும் 1921 அவர் விடுதலை செய்யப்பட்டார். 1926 வங்காளத்தில் புரட்சிகர இயக்க செயல்பாடுகள் என்ற அவரது நூல் வெளிவந்தது. அந்த நூலில் வங்காளத்தில் ஆயுதமேந்திய முதல் அரசியல் புரட்சியின் வரலாறு விரிவாக அலசப்பட்டிருந்தது. அந்த மாபெரும் புரட்சிகர விடுதலை வீரர் ஹேமச்சந்திர கனுங்கோ அவர்கள் 1951 ஏப்ரல் மாதம் 8 மரணத்தை தழுவினார். இந்த மாபெரும் புரட்சிகர விடுதலை போராட்ட வீரருக்கு நமது வணக்கங்களை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் புரட்சிகர விடுதலை வீரர் அபூர்வா சென் அவர்களையும் நினைவு கூர்வோம். இதே 12 ஜூன் மாதம் 1932 அவர் தியாகியாக ஆனார். சிட்டகாங்கில் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் ஒரு எழுத்தராக அபூர்வா பணிபுரிந்தார். ஆனால் புரட்சிகர வட்டத்தில் அவர் போலா என்று அறியப்பட்டிருந்தார். சிட்டகாங் ஆயுத கிடங்கு பறிமுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு மறைந்து வாழ்ந்த பலரையும் போலீஸ் தேடிக்கொண்டிருந்தது. ஒரு தகவலாளி அளித்த தகவலை அடுத்து கேப்டன் கேமரூன் அவர்கள் சப்ரிதி சக்கரவர்த்தியின் வீட்டை சோதனை செய்தார். அந்த சோதனையில் அபூர்வா சென் அவர்கள் கொல்லப்பட்டார். இது 12 ஜூன் 1932 நிகழ்ந்தது. இந்த மண்ணின் மாபெரும் வீரருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். 1857 ஜூன் மாதம் 12 சுதந்திர விடுதலை செயற்பாட்டாளர்களான சலாமத் அலி, அமானத் அலி, ஷேக் ஹரோ ஆகியோர் பிரிட்டிஷார் மீது தங்களது வாள்களை கொண்டு தாக்குதல் நிகழ்த்தினர். மேஜர் மெக்டொனால்ட் தனது பங்களாவில் நார்மன் லெஸ்லி, உதவி மருத்துவர் டாக்டர் கிராண்ட் லெஸ்லி ஆகியோருடன் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நிகழ்ந்தது. அதில் டாக்டர் கிராண்ட் லெஸ்லி உடனே கொல்லப்பட்டார். மற்ற 2 அலுவலர்களும் காயங்களுடன் தப்பினர். சலாமத் அலி, அமானத் அலி, ஷேக் ஹரோ
ஆகிய மூன்று வீரர்களும் அதே 12 ஜூன் 1857 அன்று தூக்கிலிடப்பட்டனர். இந்த மாபெரும் மூன்று தியாகிகளுக்கும் வணக்கங்கள்.